வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்தால் என்ற தலைப்பில் உள்ள படக்கதையை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த படத்தில் ஒரு கட்டெரும்பு இருக்குது. கட்டெரும்புன்னா உங்களுக்கு தெரியுமா, கடிக்கும்ல. கட்டெரும்பு எங்கே வரும்? நம்ம இனிப்பு பொருட்களை வீட்டில் வச்சுருந்தோன்னா வெல்லம் என்ன சக்கரை அதெல்லாம் வச்சுருந்தோன்னா கட்டெரும்பு வரும் இல்லாமா அங்கே. அது மாதிரி இந்த கட்டெரும்பு என்ன பண்ணுது, ஒரு வெள்ளக்கட்டி கிடக்கிறத பார்க்குது. இந்த படத்தில் பெருசாக போட்டிருக்காங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்காது. நமக்கு பெருசு, நமக்கு குட்டியாக தெரிகிறது கூட அந்த எறும்புக்கு எப்படி இருக்கும், பெருசாக தெரியும். அப்படி தானே, ஏன்னா எறும்போட அளவு, உருவ அளவு வந்து சின்னது தானே, அதனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. உடனே இது யோசிக்குது, இதை எப்படியாவது தூக்கிட்டு போகணுமே, எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. உடனே பக்கத்தில் போய் அந்த வெள்ளக்கட்டியை நகர்த்தி பார்க்குது, தள்ளுது, முடியலை. இந்த படத்தில் பாருங்கள், அப்படி தூக்குது, தூக்க முடியலை. அடுத்து முதுகில் ஏற்றுறதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு ஏற்றி அப்படி கொண்டு போயிடணும்னு சொல்லி பார்க்குது, முதுகில் ஏற்ற முடியலை. ரொம்ப முயற்சி பண்ணுது, அதனால் முடியலை. இந்த படத்தில் பாருங்கள், எப்படியாவது இந்த வெள்ளக்கட்டியை தூக்கிட்டு போகணுமே அப்படின்ட்டு சொல்லி யோசிக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. அப்போ அது என்ன செய்யுது, தன்னுடைய நண்பர்கள்லாம் அந்த பக்கம் விளையாண்டுட்டுருக்கிறத பார்க்குது. உடனே அதுக்கு ஒரு யோசனை வருது, தன்னுடைய நண்பர்களை ரெண்டு பேரை துணைக்கு அழைக்குது. துணைக்கு அழைச்ச உடனே என்ன செய்யுது, மூன்று பேரும் சேர்ந்து வெள்ளக்கட்டியை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒற்றுமையே பலம், ஒற்றுமை வெல்லும் அப்படிங்கிறது இந்த கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன குட்டீஸ், நீங்களும் உங்கள் நண்பர்களோடு என்ன செய்யணும், ஒற்றுமையாக விளையாடணும், ஒற்றுமையாக இருந்து படிக்கணும். என்ன குட்டீஸ், நன்றி.